பொதுவாகவே எல்லா கார்பெட்டுமே நம்ம வெறும் கார்பெட்டு அது ஒரு வணிகம் அது ஒரு தொழிற்சாலை அது ஒரு உற்பத்தி அப்படின்ற பார்க்க முடியாது நாம் ஏன்னா ஒரு பகுதிக்கு அவன் வந்து ஒரு தொழில் செய்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால் முதல்ல அங்கே இருக்கிற மனிதர்களை அவன் கணக்கிடுறான் அதாவது வந்து அங்கே இருக்கிற கனிமங்களை அவன் கண்டுபிடிச்சிட்டான் அங்க இருக்கிற இயற்கை வளங்களை அவன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் அடுத்தது அவன் கண்டுபிடிக்கிறது யாருன்னாக்கா அங்க இருக்கிற தான் அவன் கண்டான் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை அவங்க கவனிக்கிறது வந்து அங்க எத்தனைன்றது எத்தனைன்றதான் அவங்க கவனிக்கிறான் ஏன் கம்யூனிஸ்டுகள் தான் வந்து இந்த உலகத்தினுடைய மாற்று அரசியல் கண்டுபிடித்தவர்கள் இல்ல நீ அது மாற்று அரசியலாம் சொல்றீங்க ஆனா திரும்ப 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 அவங்க லேபிள் பண்றது வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு பிரதமர் மோடி வந்து பார்லிமெண்ட்டில் பேசும்போது புதுசாக போராடியே பிழைப்பவர்கள் அப்படின்னு போராட்டக்காரர்கள்லாம் சொல்லியிருக்காரு ஆமா அப்ப அந்த போராட்டம்ங்கிறது எப்போதுமே வளர்ச்சிக்கு எதிராகவே இருக்குங்களால வளர்ச்சியை பத்தி யோசிக்க உலகம் முழுதும் சுரண்டி பிழைப்பவர்கள் எல்லோருக்குமே போராட்டக்காரர்கள் மீது ஒரு பயம் இருக்குது அந்த பயத்தினுடைய மிகப்பெரிய அதான் சர்வாதிகாரம்னு நம்ம நம்ம ஒன்று சொல்கிறல்ல சர்வாதிகாரம் சர்வாதிகாரிகள் செய்கின்ற கொலைகள் எல்லாமே எது நோ நோக்கி இருக்குதுனாக்கா இந்த இடதுசாரியோ இந்த பகுத்தறிவாளனோ இல்லை இந்த உரிமைகளை பற்றி பேசுகின்ற இந்த சுற்றுச்சூழலாளனோ இவர்கள் எல்லாம் இல்லை மனித உரிமை பேசுகிற இவர்கள் இருக்கும் வரை சுரண்டல் என்பது அடையாளப்பட்டு கொண்டே இருக்கும் அது வந்து மொத்த சமூகத்திற்கும் வந்து மிகப்பெரிய செய்தியாக மாறும் அப்போது இவர்களை பார்த்து ப பயப்படுறதுனால தான் அவர்கள் வந்து இப்போ நீங்கள் சிறைக்கு ஒரு 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 மக்கள் விடுதலை பற்றி பேசுகிறவனை ஏன் நீ சரிப்படுத்துகிற நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்போம் அதுக்கப்புறம் போராடி பிழைப்பவர்கள் என்றதை பற்றி நான் பேசுவோம் இப்போ மக்கள் விடுதலை பற்றி ஒருத்தன் பேசுகிறான் மக்கள் விடுதலை பற்றி பேசுகிறது எப்படி இந்த சமூகத்துக்கு எதிரானது இல்லைனாக்கா இந்த அரசுக்கும் எதிரானது இல்லை இல்லையா அதான உண்மை இப்போது சிறைப்படுத்தப்பட்ட முக்கியமான சட்டங்களின் அடிப்படையில் சிறைப்படுத்தப்பட்ட மக்கள் விடுதலை போராட்டத்தை செய்கின்ற எல்லோருமே நம்ம வந்து அவங்க என்னென்னலாம் பேசியிருக்கிறாங்கன்னு மட்டும் கவனிங்க அவர்கள் ஒருபொழுதும் மனித சமூகத்துக்கு எதிராக பேசியிருக்க மாட்டாங்க இந்த இயற்கைக்கு எதிராக பேசியிருக்க மாட்டாங்க மனித உரிமைகளை பற்றி பெண்களுக்கு எதிராக பேசியிருக்க மாட்டாங்க அடிப்படை கல்விக்கு எதிராக பேசியிருக்க மாட்டாங்க அடிப்படை வாழ்வாதாரத்துக்கான உணவுகளை பற்றியோ நீரை பற்றியோ மருத்துவத்தை பற்றியோ பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கு எதிரானவர்கள் இந்த அரசுக்கு எதிரானவர்கள் இப்படி சொல்லப்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே மிகவும் முக்கியமான கேள்வியாக இருக்குது அப்போது இந்த கார்ப்பரேட்டுகளை பாதுகாக்கின்ற இந்த வணிக முதலாளிகளை பாதுகாக்கின்ற இந்த வணிக முதலாளிகள் கையேந்தி தேர்தல் நடத்துகின்ற அந்த தேர்தலின் வழியாக தன்னை ஒரு அரசாக கட்டமைத்து கொண்ட முதலாளித்துவத்தினுடைய எடுபடிகளாக இருக்கின்ற இந்த அரசு இருக்குதுல்ல இந்த அரசுக்கு எதிராக அவர்கள் பேசுகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தை தான் அவர் என்ன பண்ணுறாங்கனாக்கா அரசுக்கு எதிரான அரசு என்பது மக்களுக்கானது ஒரு 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 செயற்பாட்டாளன் மனித உரிமையாளன் மக்களுக்கு விடுதலை பற்றி என்பவன் பேசுகின்ற வார்த்தைகள் வந்து அரசுக்கு எதிரானதுன்னா அரசு என்பது என்னன்ற ஒரு கேள்வி உருவாகும்